உள்கடக்கும் விஞ்ஞானம் ஓதுவது சத்தியுகம் சொல்கடக்கும் பொருளும் ஸ்தாபிப்பு நானற்ற மனமற்ற பிரபஞ்சமற்ற ஆழ்ந்த உறக்க அனுபவம் எந்த தனி மனிதருடைய தத்துவ ஆராய்ச்சியும் அல்ல அதுவே தமிழ்நாட்டில் காலங்காலமாக ஆன்மீகம் லௌகீகம் என்று பிரிக்கப்படாது உபதேசிக்கப்படுகின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் தினம் அனுபவிக்கும் உள்கடந்த முடிந்த கடவுள் அனுபவம் முடிந்த ஞான அனுபவம் அவ்வளவே அருணாச்சல ரமணன் குரல் ஒன்று ஆன்ம விஞ்ஞானம் அகக்குரல் திரட்டு அதிகாரம் சத்யயுகம் ஸ்தாபிப்பு லீடு எயிட் இருபத்தி எட்டு மரணமில்லா பெருவாழ்வு கலை த ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ் எட்டர்னல் லிவிங் எக்ஸ்பிளேஷன் டுவெண்ட்டி எயிட் கடைசி வரைக்கும் பாருங்கள் அந்த தெளிவிலே அந்த தெளிவிலேயே இருபத்தி நாலு பை செவன் வாழ்க்கையை நடத்தி செல்லுங்கள் நீங்கள் நடத்தி செல்வதற்கு உங்களிடம் ஒருவரும் இல்லை என்பதை உணர்ந்து நடத்தி செல்லுங்கள் அதாவது செய்தும் செய்யாதவராக உள்ளே ஒருவரும் வாழ்வதற்கு இல்லை என்ற உண்மையை உணர்ந்தவராக வாழ்க்கையை நடத்துங்கள் அப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்கு ஏன்னா கனவு வந்து எப்படி ஃபிக்ஸ்டாக இருக்கோ கனவு வந்து கனவுகள் வருகின்றன அதில் நீங்க வந்து பயங்கரமான இடர்கள்லையும் துன்பங்கள்லையும் சிக்கிக்கிறீங்க போக்கு தெரியாமல் அங்கே வந்து அதில் சிக்கிக்கிட்டு அவஸ்தப்படுறோம் துன்பப்படுறோம் என்னென்னவோ நடக்குது சாய்ஸே இல்லாத மாதிரி இருக்கு அங்கே இருந்து திடீர்னு நம்ம விழிச்சுக்கிட்டோம்னா அந்த விழிப்பு நிலை வந்து நம்மள வந்து கனவுலேருந்து மீட்டு எடுக்கிற மாதிரி வெளிவரும் அதை விடக்கூடிய கனவு வந்து இந்த பிரபஞ்சம் பதிவுகளிலிருந்து நம்மளுடைய தனி மனித உணர்ச்சிகள் சகலத்தையும் நடத்தி நம்முடைய வாழ்க்கையாகவும் வெளிப்பட்டு பிரதிபலித்து கொண்டிருக்கின்றது இங்கே வந்து நம்ம பார்க்க போறது வந்து குமாரசாமி யூஆர் அப்படின்றவர் ஒரு விமர்சனம் கொடுத்திருந்தார் ஒரு சத்சங்கத்துக்கு ஒரு லீட் சசங்கத்துக்கு அதில் அவருடைய வந்து ஆதங்கம் குமுறல் புலம்பல் வந்து தெரிகிறது அவர் சொல்றார் ஒரு தனி நபர் மீது வரும் காதல் அன்பு பரிவு இவைகளை கடந்து ஆத்ம பொருளில் நிலைக்க இயலவில்லை ஐயா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு தனிநபரே இங்கே இல்லை அப்படின்றதுதான் வந்து அடிப்படை தனிநபர் இல்லை குமாரசாமின்ற உங்களுக்கு தான் நீங்கள் எதிரிட்ட நபர்களாக பல உறவுகள் பல கதாபாத்திரங்களில் அன்பை பரிமாறிக்கிறதுக்கும் பரிவை பரிமாறிக்கிறதுக்கும் பாசத்தை பரிமாறிக்கிறதுக்கும் காதலை பரிமாறிக்கொள்வதற்கும் இருப்பவர போல உங்களிடமிருந்து வெளிப்படுவதும் அதே போன்று அவர்கள் பெறுபவர்களாக காதலையும் அன்பையும் பரிவையும் எல்லா உணர்ச்சிகளையும் உங்களிருந்து பெறுபவர்களாக இது வந்து ஒரு மாயாஜால ஆட்டம் மாயாஜால ஆட்டம்ன்றத ஃபஸ்ட் வந்து நல்லா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் நம்ம ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து திடீர்ந்து வெளிப்படுத்தி நம்மை ஆட்படுத்துகின்ற கனவை விட கொடிய கனவு வந்து இந்த நனவு எல்லாம் இங்க பிக்ஸ்ட் இது ஒரு கர்ம பிரபஞ்சம் கர்ம பிரபஞ்சம் என்ன நம்ம உடம்புகள் செல்களால் கட்டி கட்டி போடப்பட்டிருக்கிறது நாற்பது ட்ரில்லியன் செல்கள் தான் வந்து உங்களை குமாரசாமி என்று ஒரு திடமான ஒரு நபராக நினைக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது அதே உங்களிலிருந்து எழும் அன்பு பரிவு பாசம் காதல் எல்லாவற்றையும் சமுதாயத்தில் உறவுகளில் நீங்கள் உற உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக வாழ்வதாக நினைக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது இவைகள் எல்லாமுமே வந்து பெரிய பொருளான ஆன்ம பொருளிலிருந்து ஆழ்ந்த வழக்கம் தான் அது இருக்கு அதுக்கு வடிவம் கிடையாது அதுக்கு உதிப்பு கிடையாது அது உதிப்பதே இல்லை இப்ப வந்து விஞ்ஞானிகள்லாம் வந்து ஏதோ ஒரு பொருள் பொருள் பொருள்னு உதியாத பொருளை சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர ஆனா பொருள் இருக்குன்றது அவங்க அவளுக்கு வந்து நல்ல நம்பிக்கை வந்துடுச்சு ஒரு அணுவுக்கு உள்ள அணுவா நிக்க வைப்பது ஏதோ ஒரு சக்தி அந்த சக்தி வந்து நம்ம மெய்ஞானம் நம்ம வந்து நல்ல ஆழ அகண்டு உள்ள போய் அது ஒண்ணுதான் இருக்கு அத ஒண்ணுத்த இந்த மனிதம் சமுதாயம் என்றைக்கு வந்து பார்க்க ஆரம்பிக்கின்றதோ உள் திரும்புகின்றதோ உள் திரும்பி நிற்கின்றதோ அதற்கு அதற்கு உண்டான அவகாசத்தை கொடுத்து நிதானத்தை கொடுத்து பார்க்க ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுதுதான் எல்லா எல்லா பொய்கள் பொய்கள்னு தெரியும் பிரபஞ்சமே பொய்னு முடியும் அது நீங்க மற்றரும் பொய் இல்லை உங்களுடைய நான் உணர்ச்சி மாத்திரம் பொய் இல்லை அது மற்ற கனவு இல்லை நம்மளுடைய விழிப்பு நிலை வாழ்க்கைகள் மற்றம் கனவு இல்லை சகல பிரபஞ்சமுமே மனத் மனத்தில் இருந்து வெளிப்படுகிறது அந்த மனம் வந்து அதற்கு ஒரு தனி இருப்பு கிடையாது தான் வந்து அதுக்கு தனி இருப்பு கிடையாதனால தான் அது வார்த்தைக்கு அகப்படாத ஒரு பொருளாக இருக்கின்றதுனால தான் அதை என்ன சொல்றாங்க வார்த்தைக்கு அகப்படாத பொருள்னே சொல்றாங்க சமஸ்கிருத வார்த்தை யூஸ் பண்றாங்க அனீர் வச்சனீயம்ன்றாங்க அதாவது இல்ல அதாவது இல்லாத வார்த்தை பேசாத வார்த்தை காணாத காட்சி முயல் கொம்புன்னு வாங்க முயலுக்கு கொம்பு கிடையாது மலடி மகன் வாங்க மகன் தனியா அர்த்தம் இருக்கு மலடின்றவங்களுக்கு வந்து குழந்தை பெறும் பாக்கியம் இல்லாதவர்கள் இது ரெண்டுத்துக்கும் தனித்தனியா அர்த்தம் இருக்கு ஆனா மலடி மகன் ஒன்னா சேர்த்து சொல்லுவாங்க கொம்பு முயல் கொம்பு மான் கொம்பு இருக்கு எல்லாத்துக்கும் கொம்பு இருக்கு காளைகளுக்கும் கொம்பு இருக்கு சோ இப்படி ரெண்டும் சேர்ந்து இருக்கு இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமுமே ஒரு பெரிய பொருள் அகண்ட பொருள் அது வந்து அதனுடைய சக்தியினுடைய வெளிப்பாடுகளாக இவைகள் தேக்க முறுகின்றன அது சதா சக்திமயமா இருக்கு சக்தி ஆற்றல்கள் எல்லா அறுவாற்றல்கள் மூன்று குணங்கள் வந்து அதுல வந்து சதா கடைஞ்சுக்கிட்டே இருக்குன்றாங்க கடைஞ்சி அதை மறைக்குதுன்றாங்க அதுலேருந்து உற்பத்தி ஆகுது அதுலேருந்து கூட உற்பத்தி ஆகலை அது உற்பத்தி பண்ணலை எந்த குணத்தையும் ஆனால் அது சந்நீதியில எப்படி வந்து ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா ஒரு இருண்ட அறைக்குள்ள விளக்கை எடுத்துட்டு போனீங்கன்னா விளக்கனோட தன்மை வந்து ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்குன்றதை காமிக்குமோ அத போல வந்து நம்மளுடைய புத்திய வந்து அந்த அளவுக்கு கூர்மைப்படுத்தி கொண்டு புத்தியை கூர்மைப்படுத்துறதுன்னா ஏதோ ஒரு பென்சில் சீவரா மாதிரி கிடையாது சத்துவ புத்தியாக இருப்பவைகள் எல்லாமே என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது உணர்ச்சிகளெல்லாம் என்னன்னு பாக்குறாங்க பார்த்தாங்க உணர்ச்சிகளை கடந்துட்டாங்க எப்படி பார்த்தாலே கடக்கப்படுகிறது பார்த்தா அதுக்குள்ள வந்து தனியாக அந்த பெயர் கொண்ட அந்த சமுதாயத்தில் வாழ் வாழ்பவராக அந்த உணர்ச்சி கொண்டவராக அந்த ஆணாக யாரும் ஒருவரும் இல்லை நான் என்று சொல்வதற்கு ஒருவரும் இல்லைன்னு போது சரி இப்படி இல்லாதது ஒண்ணு எங்கெந்திரா வருதுன்னு அப்படின்னு பாக்குறாங்க பார்த்தா அங்கே சைலன்ஸாக இருக்குது ஸ்டில்னஸ்ஸாக இருக்குது ஆனால் அந்த சைலன்ஸ் ஸ்டில்னஸ் விரும்பின வெறுமையான ஸ்டில்னஸ்ஸு சைலன்ஸ் கிடையாது அதனுடைய பராக்கிரமத்தில் வந்து நாம் ஞானம் பெறுகிறோம் என்ன ஞானம் பெறுகிறோம்னா அங்கே ஒன்றும் கிடையாது ஆனால் அதை கவனிக்காமல் விட்டால் இங்கே அதை அணுகினவராக யாரோ இருக்கார் பார்த்தீங்களா அவர் தனிமைப்படுகிறார் தனிமை என்ன எப்படி படுகிறார் அவர் கொண்ட உணர்ச்சிகளில் அவர் கொண்ட எண்ண ஓட்டங்கள்ல அவர் கொண்ட நாட்டங்கள்ல அவர் அவரை உடம்பாக அவரை நினைக்க வைக்கிறதுனால அடிப்படையில் அந்த உணர்ச்சியானது அவர் தனிமைப்படுகிறார் ஸோ இப்படியாக தனிமைப்பட்டு தனிமைப்பட்டு நம் தனியா தேங்கி வந்துட்டோம் இங்க வந்து ஆன்மீகமும் அந்த மாதிரி தனியா தேங்கி வந்து வெளியில சுழட்டி விட்டுடுச்சு எல்லாரையும் தான் இது ஒரு கஷ்டமானது போல நீங்க நினச்சிக்கிட்டு இது என்னால் ஆன்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு என்னால் அதாவது வந்து எனக்கு எனக்கு இருக்கிற காதல் உணர்வா இருக்கட்டும் அன்பு உணர்வா இருக்கட்டும் பரிவு உணர்வா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து என்னால் பைபாஸ் பண்ணிட்டு கடந்துட்டு இவைகள் இல்லாமல் செய்து கொண்டு அப்படி ஒரு உதியாத பொருள் மேலே அப்படி வந்து ஆழ்ந்த வரக்கத்தில் இருக்கிற பொருள் மேலே வாழாத நபராக அங்கு சென்று இவைகளெல்லாம் அனுபவிக்காத நபராக நான் அங்கு சென்று அதில் ஒடுங்குவதற்கோ நிலைப்பதற்கோ விரும்பவில்லை இயலவில்லை அப்படின்னு சொல்றீங்க ஏன் நீங்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு தனி நபர் வந்து தீர்மானமா திட்டவட்டமாக நினைக்கின்றீர்கள் நீங்க மத்திரமா எழுநூத்தி ஒன்பது கோடி மக்களும் வந்து விழிப்பு நிலை தோறும் தனி நபர்களாக இருக்கின்றார்கள் அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கனவு நிலைன்னு ஒரு நிலை இருக்கு அந்த நிலையில அவர்களுக்கு வர கனவை அவங்க மற்றே பிரைவேட் வீடியோ மாதிரி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த கனவு நிலையில அந்த பிரம்மாண்டமான அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு உண்டான சம்பவங்களுக்கு உண்டான கனவு பிரதேசங்கள்லாம் வருது அதுல ஆடுறாங்க ஓடுறாங்க மகிழறாங்க துன்பப்படுறாங்க உயிருக்கு ஆபத்து வருது அப்படின்னு அந்த மாதிரியான இருப்பவைகள் எல்லாம் குவாண்டம் பிசிக்ஸு குவாண்டம் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் கடந்து விசைகள் எல்லாம் கடந்து மனம்ன்ற இன்னொரு பெரிய சயின்ஸ் இருக்கு அந்த சயின்ஸை கோட்டை விட்டதுனால தட்டு தடுமாறி நிற்கிறது பிரபஞ்சம் இன்றைய நிலையில் இப்ப ஏற்பட்ட அச்சுறுத்தல்கள்ல நீங்க நினைச்சு பாருங்களேன் இப்ப எழுநூத்தி ஒன்பது கோடி மக்களினுடைய விதவிதமான மதங்கள் சித்தாந்தங்கள் அதெல்லாம் எங்க போச்சு யாரா உயிரு உயிர் தானே இப்ப உடனடியாக காப்பாற்றப்பட வேண்டியதா போச்சு அதற்கு அதற்குத்தானே நம்ம கடைப்பிடிக்கிறோம் அதுல கூட வந்து ஏழைகள் கஷ்டப்படுகிறவர்கள் அன்றாடம் சம்பாதித்தே வாழ வேண்டியவர்கள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பணத்தை சம்பாதிப்போமா எனக்கு பயத்துக்கு எதான கிடைக்காதா நோய் வராமல் என்னை காப்பாற்றி கொள்ள மாட்டேனா அப்படின்றதுல எங்க போயிடுச்சு எல்லா மதங்களும் எல்லா சித்தாந்தங்களும் யாராவது இங்க கேக்குறாங்களா எங்கேயாவது எனக்கு எனக்கு வந்து நான் வெளியில போய் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பை கொடுங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு துடிக்கிறாங்களே தவிர இப்ப வந்துட்டு நான் வந்து கோயிலுக்கு ஏன் போக முடியலன்னு கேக்குறாங்களா எங்க போச்சு தெய்வங்கள் இந்த என்னுடைய மதஸ்தலத்துக்கு என்னால போக முடியலன்னு கேக்குறாங்களா நினைவுல கூட வரல இல்ல அப்படின்னா அது இருந்தப்போ அது எவ்வளவு பவர்ஃபுல்லா வந்து வெளியில அந்நியமா தெய்வங்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணி அப்படின்னா ஆன்மீகம் எங்கேயோ தப்பான ரூட்டுக்கு போயிடுச்சா இல்லையா அதனால தானே இப்போ அது வரவே இல்லை இப்போ எழுமீடிட்டா அவங்கவங்களுடைய உயிர் பாதுகாப்பு அவங்க அவங்களுடைய தனி உயர் உணர்ச்சிகள் இப்ப தானே வந்து கேள்விகள் எல்லாம் வருது அவங்க வீட்டில் அடங்கி உட்காரும் பொழுது தானே ஒவ்வொரு உணர்ச்சியை பற்றி இந்த உணர்ச்சி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்றதெல்லாம் கேள்வி எல்லாம் வருது ஃபஸ்ட்டு நாம் உணர்ச்சியாக இருக்கோம் இந்த உணர்ச்சியே பொய்யின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்கறதுக்கு கூட இப்பதானே அவகாசம் கிடைச்சிருக்கு ஒரு உணர்ச்சின்றது என்னங்க காதல்ன்றது ஒரு உணர்ச்சி யார் மேலேயோ வருகிறது ஆணுக்கு பெண் மேல் வருகிறது பெண்ணுக்கு ஆண் மேல் வருகிறது அதே போல நீங்க கனவுல பார்த்தீங்கன்னா கனவுல வந்து பெண்ணோட சம்பவம் கொள்ற மாதிரி ஆணுக்கு கனவு வந்து அவருடைய விந்து கூட வெளிப்படுகிறது அதே மாதிரி பெண்ணும் வந்து ஆணுடன் கலக்குற மாதிரி கனவு வரும் எப்படி வராம இருக்கும் சோ எல்லா மனித தேகங்களும் வந்து நனவு கனவு தூக்கம்ன்ற மூன்று நிலைகளுக்குள்ள சுழன்று சுழன்று உணர்ச்சி மயமாக அவைகள் கற்பனை மயமாக அந்த கற்பனை கொண்ட அந்த மனத்தையும் அந்த புத்தியையும் அந்த உணர்ச்சியும் அந்த நாகந்தை நாணயம் மத்தரும் விசாரிக்காம பிரபஞ்சமே விட்டுடுச்சு அவைகள் அவைகள் என்ன அதுக்கு என்ன விஞ்ஞானம் ஏனென்னா அந்த விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டதான ஒருத்தனுடைய அனைத்து துறைகளும் பிரபஞ்சத்தினுடைய அனைத்து துறைகளும் மனித சமுதாயத்தினுடைய அனைத்து துறைகளும் கூட இங்கு கட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவன் யார் அவனுடைய உணர்ச்சி என்ன ஒரு உணர்ச்சி வரும்போது எப்படி இருக்கு ஒரு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு தும்மல் வந்துருச்சுன்னு வச்சுங்க தும்மல் அடக்க முடியுதா தும்மிடுறோம் அத போல ஒரு உணர்ச்சி மயமா உணர்ச்சி மயமா நோம் பொழுது வெளிப்படுத்தியும் கவலையா இருக்கட்டும் துக்கமா இருக்கட்டும் வேதனையா இருக்கட்டும் காதலா இருக்கட்டும் அடக்க முடியாமல் அந்த உணர்ச்சி அந்த கம்பல்ஷனை இது பண்ணுகிறது ஏன் ஒவ்வொருத்தரும் அவங்கள வந்து என்னன்னு கூட நிதானிக்க விடாமல் பார்க்க கூட விடாமல் அந்த உணர்ச்சி அவர்கள் மூலம் வெளிப்பட்டு அதுக்கு அங்கீகாரமும் அது வந்து தேடுது பதித்துக் கொள்ளுகிறது திருப்பி அதற்கோசரம் இயங்குகிறது இந்த மாதிரி கொண்ட அந்த எண்ண ஓட்டங்களையோ உணர்ச்சி ஓட்டங்களையோ அந்த தனி நான் பாவத்தையோ இந்த உலகத்துல வந்து எடுத்து கையில காமிச்சு இது ஆட்படும் பொழுது இவைகளுக்குத்தான் நீ ஆட்பட்டிருக்கிறாய் இவைகள் தான் உன்னை இயக்குகின்றன இவைகளே என்ன பொருட்கள் ஏன் தோன்றுகின்றன பூச்சி பொட்டுலேருந்து மிருகங்கள் வரைக்கும் எல்லாம் உணர்ச்சி மயமா இருந்துகிட்டு இருக்கு தாவரங்கள்லாம் உணர்ச்சி மயமா இருந்துகிட்டு இருக்கு தொட்டார் சுருங்கின்னு ஒரு தாவரமே இருக்கு எண்பத்தி நாலு லட்சம் வகையில ஜீவர்கள் இருக்காங்களாம் எல்லாம் உணர்ச்சி மயமா வெளிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பிறக்கிறாங்க இறக்குறாங்க மறைஞ்சிடுறாங்க வாழறாங்க மறைஞ்சிடுறாங்க ஒரு புலி குட்டி பிறக்குது இருக்குது வேட்டையாடுது வாழுது அடுத்த சந்ததியை கொடுத்துட்டு போயிடுது இப்படி வந்து வகைரா வகைராவா எல்லா உணர்ச்சிகளும் அவைகள் சார்ந்த உள்கட்டமைப்பாக இருக்கிற மாதிரியான அந்தந்த ஜீவர்களமாக வந்து போயிட்டு இருக்கு இதுல வந்து இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணி இவன் வந்து ஓயாம புத்தியை வச்சுக்கிட்டு வெளியில பொருட்களை ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சி அது மூலமா உயிரை பாதுகாக்கிறதுக்கே சரியா எல்லா கண்டுபிடிப்புகளும் வச்சுட்டு இருந்தாங்களா இல்லையா எப்ப கண்டுபிடிப்பும் இன்னைக்கு வந்து காப்பாற்ற முடியாத அளவுக்கு இந்த உண்மைகளை சொல்ல வேண்டிய ஆன்மீகமும் சொல்லாமல் எங்கேயோ வெளில போயிடுச்சா இல்லையா வந்து நீங்க சொல்றீங்க ஒரு தனிநபர் மீது வரும் காதல் அன்பு பரிவு இவைகளை கடந்துன்றீங்க உங்களுக்கு வந்தது உங்களுக்கு எங்கேந்து வந்ததுன்னு நீங்க பாத்தீங்களா யாராவதுதான் சொன்னாங்களா முழுமையா இது வந்து மொத்த பிரபஞ்சமுமே ஒரு பதிவு பச்சை பொய் காணல் நீர் அதற்குள் அந்த உணர்ச்சி இல்லை அது பிசிக்கல் எக்ஸாம்பிள்ல இருந்து சொல்றோம் பிசிக்கல் எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள் காணல் நீர் காணல் நீர் பன்னெண்டு மணிக்கு கரெக்டா வருது ஒரு பத்து நிமிஷமா என்னமோ இருக்கு இந்த சைடு ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் அந்த சைடு ஒரு அஞ்சு நிமிஷமா இந்தமோ இருக்கு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அதுக்கு இருப்பே இல்லை அத போல நான் வரும்பொழுது நான் ஒரு காணல் நீர் அந்த நான் காணல் நீர் இந்த பிரபஞ்சத்தை சேர்ந்த ஒரு பதிவு பிரபஞ்சமே நிக்குது நானா நிக்குது ரெண்டும் இருக்கு அதுல நம்மளுடைய உடம்பு அடக்கம் நீங்க ஆணா இருக்கிறது அடக்கம் இன்னொருவர் பெண்ணாக இருக்கிறது அடக்கம் உறவுகளில் நீங்க பரிவை காமிக்கிறது அடக்கம் அன்ப காமிக்கிறது அடக்கம் எல்லாம் இருக்கு ஆனா காணல் நீர் ஏன் வந்தது யாருக்கு வந்ததுன்னு விசாரிச்சால் ஒழிய அது அடங்காது என்பது மெய்ஞானம் கண்ட உண்மை அந்த மெய்ஞானம் அப்படி கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணிடுச்சு எல்லா எண்ணங்கள்லாம் வந்து இங்க வந்து எண்ணங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா எண்ணங்கள்ல விஷயங்களே இல்லை இப்போ இது எல்லாத்தையும் வந்து நீங்க எப்படி கோர்வப்படுத்தி ஒரு ஒரு கமெண்டா போட்டிருக்கீங்க கெய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கீங்க கடைசியில அப்படி நீங்க கோர்வையா போடுறதுக்கு ஒரு மொழி வந்திருக்கு உணர்ச்சியை மேலிட்டு அந்த மொழியில பிரயோகப்படுத்தி வாக்கியமா அமைச்சு நீங்க இதுவா கேள்வியா கேட்டிருக்கீங்க ஆனா இவைகள் எல்லாமுமே காலங்காலமாக காலமாகவும் இப்ப நீங்க ஒரு தனிநபர் மீது வரும் காதல் அன்பு பரிவு அப்படின்ற அந்த வார்த்தை வந்து உங்களுக்குள்ள எத்தனை வயசுல இருந்து ஆரம்பிச்சது உங்களையே நீங்க முன்னிலைப்படுத்தி ஒரு நாலு அஞ்சு வயசுக்கு மேலதானே வந்து உங்களையே குமாரசாமின்ற பெயரை வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுவாக மாறி அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு வயசுக்கு வரைக்கும் தான் கா காதல் உணர்ச்சி வரப்போகுது பதிமூணு பதினாலு பத்து வயசுக்கு வராத காதல் உணர்ச்சி எப்படி பதினாலு வயசுக்கு வருது கெமிக்கல்ஸ் எப்ப வேலை பண்றது ஏன் வேலை பண்றது அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் வந்து இந்த கெமிக்கல்ஸ் இந்த பிசிக்ஸ் தோற்றமா வந்திருக்கிற நம்மளுடைய உடல் மூளை மூளையில மனம் இல்லை மனம் வந்து பிரபஞ்சமாவே இருக்கிறது அதுல வந்து இந்த நான்பாவம் பாவம் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து தன்னை தனிமை தனிமைப்படுத்தி கொள்ளுகிறது இப்ப ஏற்பட்ட உண்மையை ஆன்மீகம் சொல்லி கொடுத்துருக்கணும் இன்னி வரைக்கும் கூட சொல்லிக் கொடுக்கல சொல்லி கொடுத்த ஒருத்தரை வந்து திருப்பி மண்ணை போட்டும் மூடிக்கிட்டு இருக்காங்க ஏன் நிர்பந்தத்துக்கு ஆட்படுகிறீர்கள் ஒரு தனிநபராக எடுத்த எடுப்புல டேக்கன் ஃபார் கண்ட் நீங்க எப்படி எடுத்துக்கலாம் அது என்ன தனிமை எண்ணங்கள்ல வந்த அருகதை வந்து தனிமையா நீங்க தனிநபராயிடுவீங்களா உங்க கண்களால உங்க உடம்பையும் பாக்குறீங்க உங்க காதுகளால உங்க நீங்க பேசுற வார்த்தைகளையும் கேக்குறீங்க உங்க மனத்தினால உங்களுக்குள்ள ஓடி ஓடிக்கொண்டிருக்கிற உணர்ச்சிகளெல்லாம் வேற தெரியுது உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் இடம் என்ன என்ன இடம் அந்த சைக்காலஜி இருக்கும் இடம் என்ன அத வந்து இவங்க சொல்லியிருக்காங்களா ரமண மகரிஷியை தவிர யாராவது சொல்லியிருக்காங்களா ஏன் விஞ்ஞானமாக ஆக்கவில்லை இங்கொன்றும் அங்கொன்றுமாக பகவத்கீதையில வருது ஆன்மாவை பத்தி வருது ஆனா ஒட்டுமொத்தமா வரல ஆனா அவர் உணர்ந்து இருக்காரு சொல்லவில்லை அவ்வளவுதான் இப்ப சொல்றோம்னா சொல்றோம் இப்ப வந்தது விடிவு அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் தான் வந்திருக்கு விடிவு இந்த யுகத்துக்கே தான் விடிவு வந்திருக்கு நம்ம வந்து கிளியரா சொல்றோம் என்ன சொல்றோம் மொத்த பிரபஞ்சத்தையும் பதிவாகவே ஒரு கருப்பு உருவம் ஒண்ணும் கேட்டீங்கன்னா அண்ட அகந்தைன்னே சொல்லலாம் பேரண்ட அகந்தை காஸ்மிக் மனம் வந்து காஸ்மிக் மைண்டுன்னு சொல்லலாம் காஸ்மிக் ஈகோன்னு சொல்லலாம் யூனிவர்சல் ஈகோன்னு சொல்லலாம் அது எல்லாம் எங்கேருந்து வெளிப்படுறது ஐந்தறிவு மிருகங்கள் வரைக்கும் உணருதல் அது இதெல்லாம் இன்ஸ்டன்டா அப்படியே அந்தந்த வயசுல நடக்குது அப்படியே முடிஞ்சு போயிடுது ஆறாவது அறிவு கொண்ட இவனுக்கு மற்றரும் அது மேல வந்து எண்ணங்கள் வந்து சமுதாயத்தினாலேயும் குடும்பத்தினாலையும் என்னென்னமோ உன்னதமான தன்மைகளை ஏற்றுகிறது இல்லாட்டி வந்து அசிங்கமான தன்மைகளையும் ஏற்றுகிறது இரட்டை உணர்ச்சிகளாக இங்கு எல்லாம் வலம் வந்து கொண்டிருக்கின்றன ஃபர்ஸ்ட் இரட்டை உணர்ச்சிகளாக எங்கு இவைகள் உற்பத்தி ஆகின்றன அப்படின்ற உண்மையை பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே உங்களுடைய கனவையும் சேர்த்து கனவு நிலையும் சேர்த்து எழுநூத்தி ஐம்பது கோடி மக்கள் கனவு நிலையும் சேர்த்து இது நாள் வரைக்கும் வாழ்ந்த மக்கள் இனிமேலும் வரப்போகின்ற மக்கள் அனைவரும் மனத்தில் கனவு போன்று சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது நம்முடைய விழிப்பு நிலை வாழும் ஒரு கனவே கனவை விட கனவு நிலைகளை விட மோசமான கனவு இது அதுல நீங்க அந்த தனிநபர் ஒரு தனிநபர் மீது வரும் அதுவா வந்தது அதனால தான் நீங்க தனிநபராகவே பிரிஞ்சீங்க உங்களுக்கு வரதை நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க உங்களுக்கு மற்றனமே வந்திருக்கு நினைச்சுட்டீங்க இன்னொன்னு கூட இந்த காதல்ல கூட பாருங்க ஒரு ஆண் பெண்ணோட காதல் கொள்ளட்டும் இல்லாட்டி பெண் ஆணோட காதல் கொள்ளட்டும் அந்த காதல் கொள்ள அந்த உணர்ச்சியை பாருங்க அவங்க அவங்களுக்கு தோணும் பொழுதுதான் அவங்களுக்கு வேணுமே தவிர மற்ற சமயத்தில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இருக்காது ஏன்னா எல்லாமே போய் உணர்ச்சிகள் எல்லா குறிப்பிட்ட உணர்ச்சிகளும் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வருது மிருக வகைகளால் ஒரு ஒரு வருடத்தில் வந்து இந்தந்த காலத்துல தான் அவைகளுக்கு இந்த மாதிரியான காதல் உணர்ச்சியும் வரும் அளவுக்கு இருக்கு ஆனால் இவனுக்கு எப்படி ஆயிட்டாம செக்ஸுவாலிட்டியே இருந்துகிட்டு இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் ரூல் பண்ணிக்கிட்டே இருக்கு இதுல வேற குறைகள்லாம் வேற இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கு குறை யாருக்கு இந்த காதல் உணர்ச்சி யாருக்கு இந்த அன்பு உணர்ச்சி இந்த மாதிரி எழுந்த பிறகு காண்பிக்கிற அன்பு கூட என்ன என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னுடைய பேரன் என்னுடைய கம்பெனி என்னுடைய ஸ்டாஃப் அப்படின்ற தான் வந்திருக்குமே தவிர எல்லாருமே அப்படி செல்ஃப்லெஸ்ஸா இருந்திருக்க மாட்டாங்க திருப்பி அந்த செல்ஃப்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு கர்மயோகம் சொன்னா அந்த செல்ஃப்லெஸ்ல இருக்கிறவன் ஏன் அது எப்படி வரும் நான் உடைய உண்மை தெரியாமல் ஒரு கர்மயோகம் எப்படி சுயநலமற்ற ஒருவன் கர்மங்களை புரிய முடியும் கர்த்தா தெரியாமல் எப்படி புரிய முடியும் பகவத்கீதையில சொல்றாருங்க ஒரு இடத்துல ஒரு ஸ்லோகத்துல எவன் அகர்மத்தில் கர்மம் புரிகிறானோ அவன் வந்து கர்மத்தை கர்ம யோகமாக செய்கிறான் அப்படின்றாரு கிருஷ்ணர் அதாவது அகர்மத்தில் கர்மமா அகர்மம்னா என்ன கர்மமே செய்யாம நான் டூயிங் டூயிங் பண்ணணுமா அப்படின்னா என்ன ஏன் சொல்ல தானே என்ன சொல்றாரு அந்த கர்மத்தை மேல பற்றையே வைக்க கூடாது அது வந்து அகர்மம் புரியுதுங்களா உள்ளுக்குள்ள செய்பவன் மேல பற்றே வைக்க கூடாது ஆனா செய்யணும் புரியுதுங்களா அதுதான் சுயநலமற்ற செயல் அகர்மத்தில் கர்மம் செய்யணுமா அதுக்கு நேர சொல்லலாம் இல்ல கர்த்தா டூயிங் கூட பண்றவன் யாரு நம்ம இப்ப சொல்றோம் இது பூரா பார்ப்பவனற்ற பார்வை செய்பவனற்ற செய்தல் கேட்பவனற்ற கேட்டல் ஏன்னா வந்து எல்லாம் வெறும் ஒரு சாட்சி ரூபமா ஆன்ம ஆழ்ந்த வரத்துல இருக்க மாதிரி ஆனா பிரம்மாண்டமே அதுதான் இங்கே நம்மளுடைய கேட்டல் முக்கியமில்லை நம்மளுடைய பார்த்தல் முக்கியம் இல்ல நம்மளுடைய காதல் முக்கியம் இல்ல நம்மளுடைய அன்பு முக்கியம் இல்லை நம்மளுடைய பரிவு முக்கியம் ஏன்னா என்ன எல்லாம் குறுகிய என்னை ஏதுனே புலப்படாம ஒரு தும்மல் மாதிரி அடக்க முடியாம வருது காதல் வந்தாலும் அடக்க முடியாம வருது கோபம் வந்தாலும் அடக்க முடியாம வருது சந்தோஷம் வந்தாலும் வலிய வலிய ஒரு குழந்தைய வந்து தாடி வச்சுட்டு இருக்கிற முள்ளு மாதிரி ரோமம் வச்சுட்டு இருக்கிற ஒரு விவர் வந்து குழந்தைய கொஞ்சம் எப்படி இருக்கும் அது கதற கதற கொஞ்சுவாரு தன்னுடைய குழந்தையா சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த தான் நான் அப்படின்னு விழிப்புணர்வை தோறும் விவகரிக்கிறதுல நம்ம நிதானப்பட இல்லைன்னா எப்பதான் நிதானப்பட போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு தனிநபர் மீது வரும் காதல் அன்பு பரிவு இவைகளை கடந்து ஆத்ம பொருளில் ஆத்ம பொருள்ல நீங்க வந்து இதெல்லாம் கடக்கணும்னு சொல்ல இதெல்லாம் யாருக்குன்னு தான் ஆன்ம பொருள்ல நிலைக்கிறது ஏன்னா உங்க கை கால் வந்து காதலை பண்ணலை உங்க பார்வை பண்ணலை அது உங்களுக்குள்ள அந்த பருவ வயதுல வர உணர்ச்சி ஒன் ஆஃப் த உணர்ச்சி வந்து காதல் உணர்ச்சி அது வந்து சட்டமா எழும்பும் பொழுது கட்டுப்படுத்த முடியாமல் நீங்கள் அதை வெளிப்படுத்தினவராக மாறிவிடுகிறீர்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே ஆர்குமெண்ட்ஸ் தான் இருக்கும் ஏன்னா வந்து உங்கள மாதிரியே எதிர்க்க இருக்கிற உங்களுடைய உறவுகளும் தான் தங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க மிருகங்களில் கூட இதை பார்க்கலாம் இப்ப என்ன சீன்றாதே அந்த மிருகம் பெண் மிருகம் வந்து தப்பிச்சு ஓடும் ஆண் மிருகத்துக்கிட்டேந்து அத போல இங்க வந்து எல்லாமுமே உடல் சம்பந்தமாக மனம் புத்தி புத்தியினுடைய உணர்ச்சிகளை நான் பாவம் மூலமாக டவுன்லோட் செஞ்சு செஞ்சு அந்த உணர்ச்சிகளாக நம் வாழ்க்கை செல்லுவதே தான் வாழ்க்கையை தவிர இங்க தனிநபரே இல்லை தனிநபரை யாருன்னு பாருங்க நம்ம வந்து இங்க வந்து உபதேசம் பண்றது திருத்தத்துக்கு உபதேசம் பண்ணல உண்மைன்னு ஒண்ணு இருக்கு அத கோட்டை விட்டுட்டு ஆன்மீகம் வரைக்கும் நடக்கிறது இன்னைக்கு தேதிக்கு யாராவது கேக்குறாங்களா ஐயோ என் தெய்வத்தை நான் விட்டு விட்டேன் என்னை கோவிலுக்கு செல்ல அனுமதியுங்கள் அரசுகளே எங்களை ஆட்சி புரியவர்களே அப்படின்னு யாராவது ஏங்குறாங்களா என்னும் எங்களுடைய மதஸ்தலத்துக்கு எங்களை அனுப்புங்கப்பா அப்படியே போடலாமா அத பத்தி நினப்பே இல்ல இன்னும் ஆன்மீகம் நடந்தது இங்கே ஆன்மீகம் நடக்க வேண்டிய இடம் எங்க ஃபஸ்ட் தனிநபர் நபர் இருக்கானா நீங்க பாத்துருக்கணும்ல இத பாக்குறதும் கஷ்டமா கஷ்டமே இல்ல புணரும் போது கூட கவனிக்கலாம் யாரு புணர்றாங்கன்னு தோறுமா செக்ஸ் பண்ணின்னு இருக்கும் போது கூட கவனிக்கலாம் கை கால் பண்ணுதா பிறப்பு உறுப்புகள் பண்ணுகின்றனவா எண்ணங்கள் சங்கமிக்கின்றனவா உணர்ச்சிகள் சங்கமிக்கின்றனவா எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஃபிளீட்டிங்கா போகுது ஜஸ்ட் லைக் தட் அது வந்து கட்டுப்படுத்த முடியல குற்றங்கள்லாம் எப்படி நடக்கிறது உணர்ச்சிகள்லாம் வந்து கம்பல்ஷன்ஸ் அத நீங்க வந்து என்னமோ ஆன்ம பொருள் நான் ஏதோ ஒரு இலக்கு வச்சுட்டா மாதிரி இலக்கே இல்லை நீங்களே ஆன்ம பொருள் இருந்து நழுவி 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 விதவிதமான லேபிளிங் போட்டு ஹெட்டிங்ஸ் போட்டு நிறைய உணர்ச்சிகளில் நம்ம போராடிக்கிறோம் அதுல பிறப்பும் பிறந்தவனை பத்தி பயப்படுறதும் ஐயோ நான் இறந்து போயிட போறேன் பயப்படுறதும் ஒரு உணர்ச்சி பயம் கோபம் சந்தோஷம் காதல் அன்பு பரிவு நவரச உணர்ச்சிகள்னு சொல்லுவாங்க ஒன்போது ஒன்போது இன் இன்ட்டு மில்லியனை போட்டுக்கோங்க அவ்வளோ உணர்ச்சிகள் இருக்குங்க பிரபஞ்சம் பூரா இது எல்லாத்தையும் தனியாக தேங்கிய அறிவு நிலைகளாக ஒரு மெகா ஹார்டிஸ்ட் மாதிரி ஈகோ ஈகோ காஸ்மிக் காஸ்மிக் மைண்ட் அப்படின்ற ஒரு சும்மா மாதிரி நம்மளுடைய விழிப்புணர்வு உடுது அதுக்குள்ள இன்னும் மயக்கம் வச்சுக்கிட்டு நபர்களாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு தனி காதல் தனி பரிவு தனி அன்பு அது உண்மையா இருந்த அது வந்து போகவே கூடாதே காதல் உணர்ச்சி தான் உன்னதமான உணர்ச்சின்னா செத்தே போக கூடாது என்னப்போ பத்து வயசு வரைக்கும் வராத காதல் உணர்ச்சி பத்து வயசு பதினோரு வயசுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு எழுபது எண்பதுக்கு மேல தள்ளாடி போய் வயோதிகமும் வந்து நினைக்க கூட முடியாம நினைவுகள்லாம் கூட போயிடும் திருப்பி குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க எல்லாரும் இடைப்பட்ட காலத்துல இதுக்கு இவ்வளோ ஒரு இதை கடக்க முடியல கடக்கவே கடக்கவே சொல்லல எதையும் கடக்க முடியாது அதை வந்து சூட்சமா உபதேசமா கொடுத்துட்டு போயிட்டாங்க உள்ள கடப்பா உள்ளுன்னு ஒண்ணும் இல்லப்பா கடவுள்னு வெளியிலயும் இல்லப்பா உள்ள கடக்க சொல்லிருக்கோமே தவிர கடவுள்னு வித வித விதமா நானா வித மதங்கள்லயும் ஆயிரக்கணக்கான தெய்வங்களும் கோடிக்கணக்கான தெய்வங்களும் அந்த மாதிரியும் ஒண்ணும் இல்லை அந்த மாதிரி தெய்வம் இருக்கிற அந்த தெய்வத்தை தரிசிக்கிற அந்த கடவுள நிலைகளை அடைய விரும்புகிற ஒன்னே எஞ்சியத்து எல்லாமுமே ஒரு பொய்யாம் பிரபஞ்ச மனம் பொய்யாம் அகந்தை மனம் பிரபஞ்ச அகந்தை அகந்தை என்ன வேணா சொல்லிக்கோங்க அதுல காலம் தேசமாக தேங்கிய நிலைகள் வெளிப்படுவதே நம்முடைய உணர்ச்சிகள் இங்க வந்து நிலைக்கிறதே கிடையாது சர்வசாதாரணமா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் டுவெண்டி போர் ஹவர்ஸ் சைக்கிள்ல உங்களுக்கு தூக்கத்துல இழுத்து போட்டுக்குது அது போட்டுட்டு உபதேசம் பண்ணுது என்ன உபதேசம் பண்ணுது ஒன்றும் கிடையாது நீயும் கிடையாது உன்னோட உலகமும் கிடையாது உன்னுடைய காதல் உணர்ச்சியும் கிடையாது அன்பு உணர்ச்சியும் கிடையாது பரிவு உணர்ச்சியும் கிடையாது ஒரே உணர்வு தான் இருக்கு என்ன அசையாத அங்க தூக்கத்துல போயில்லையே இறப்பே அற்றவர்கள் நம் நாம் தெரியுமா நாம நீங்கி போறதுன்றதே இல்ல ஆனா எந்த நாம்னு பாத்தீங்கன்னா இந்த விழிப்பு நிலை குமாரசாமி இல்ல விழிப்பு நிலை மைத்திரையா இல்ல ஆழ்ந்த உறக்க நாம் அங்க சாவே கிடையாது ஆனா விழிச்ச உடனே இப்ப இருக்கிற கொடுமை வரைக்கும் எல்லாம் நுணுக்கமான உணர்ச்சிகள் இந்த உணர்ச்சிகள் யாருக்குன்னு பார்த்தா நம்ம அங்க போயிடுவோம் அவ்வளவுதான் பார்க்க தான் சொல்றோம் அங்கெல்லாம் நிலைக்கிறதுக்கு நிலைக்கெல்லாம் முடியாது என்ன உணர்ச்சிகள் உங்களை வந்து தும்மல் மாதிரி வருது என்ன என்னை வந்து நீ முடி முதல்ல கோவத்தை கொட்டிட்டு போ துரோகத்தை கொட்டிட்டு போ அப்படின்னு பண்ணுது சரிங்களா அதனால வந்து இங்கே வந்து நிலைக்கலாம் முடியாது பார்க்கணும் ஒரு உண்மை இருக்கு பூஷ்ணிகா மாதிரி ஒரு உண்மை இருக்குங்க ஆழ்ந்த உறக்க நாம்ன்றது நீங்குவதே இல்லைங்க அதில் பிறப்பே இல்லை நீங்க பிறந்தவரை இல்லை ஆழ்ந்த உறக்கத்தில் அதனால நீங்கள் இறக்கவும் முடியாது இந்த பிறப்பு இறப்பெல்லாம் ஒரு மெகா ஆர்டிஸ்ட் மாதிரி உங்களுடைய எப்படி மொபைல நீங்கள் வந்து சுவிட்ச் ஆன் பண்ண உடனே லாஸ்டாக விட்டு போன அத்தனை மெசேஜஸும் வாட்ஸ்அப்பில் வந்து ரொம்புதோ நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வருதோ

கோபம் காமம் துரோகம் இவைகளை நிர்மூலம் செய்ய உங்களால் இயல்பாக சாத்தியம் ஆகிவிட்டது ஐயா என்னை வழி நடத்தவும் செய்வோம் ஏங்க நானுக்கே இருப்பு இல்லைன்ற பெரிய உண்மையை கோட்ட தான் இவ்வளோ விதும்பல் வருது இவ்வளோ புலம்பல் வருது நீங்க வெளியில கால் எடுத்து வச்சீங்கன்னா எல்லாம் வந்து நம்பிக்கைகளாகவும் என்னென்னமோ சட்ட திட்டங்களாகவும் இதுக்கு தான் ரியாக்ட் பண்ணணும் இதுக்கு இப்படித்தான் பேசணும் இது இப்படித்தான் அடையணும் அதை பண்றதுக்கு ஒத்தம் இல்லைன்ற ஒரு விஞ்ஞானம் வந்து சொல்லப்படலையே அவ்வளவுதான் நம்ம இப்ப கிடைக்கும் போது அதை வந்து கை கொள்ளணுமா என்னையும் திருப்பி உங்களுடைய மனசுல வந்து ஒரு கம்பாரிசன் நோட்ல எடுத்துக்கிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா நான் பார்த்துட்டே இருந்தேன் கோபம் வராதுன்னு இல்லை காமம் வராதுன்னு இல்லை பட் இதெல்லாம் பொய்கூத்துகள்னு தெரிஞ்சு நான் ஈடுபடுறேன் கோபிச்சுக்க வேண்டிய இடத்துல கோபிச்சுக்கிறேன் துரோகம்னா என்ன எல்லா உணர்ச்சிகளையும் பாத்தீங்கன்னா கிளியரா ஒரு மெஷர்மெண்டா அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு செல்ஃபிஷா அந்த டெபனேஷன் பண்ணிருக்கும் தெரியுமா தான் பாத்தீங்கன்னா காதல்ல கூட ஒரே டாமினேஷனா இருக்கும் காதல் டாமினேஷன் திணிப்பாங்க அதுவும் தமிழ்நாட்டை சினிமா தான் எல்லா உணர்ச்சிகளுக்கும் இலக்கணம் படைச்சிருக்கும் யாருக்குறது மட்டும் சினிமா ஏன்னா ஆன்மீகமே சொல்லலையே ஆன்மீகமே விழிப்பு நிலையில ஒரு கடை வெறிச்சு பண்றாங்களா இல்லையா இதே உணர்ச்சிகள் சத்தியம்னு சொல்லி அந்த அதை கெட்டவனை நல்லவனா மாத்தறதுக்கும் கோபம் கொண்டவனை சாந்தமா மாத்தறதுக்கும் யாரு ஆளுன்னு சொல்லிட்டா போருமே ஆளே இல்லைன்னு சொல்லிட்டா நீங்க எப்படி கோபிக்க முடியும் நான் கேக்குறேன் நான் பண்ண சாதகமே இதுதாங்க எங்கிட்ட எல்லாம் போச்சு வரத்துக்கு ஃபர்ஸ்ட் யாருக்குப்பா வந்ததுன்னு அப்பவே பார்த்துக்கிட்டே இருப்பேன் கோபம் வந்ததுன்னா யாருக்குப்பா யாருப்பா இவ்வளோ டென்ஷன் ஆறாங்க யாருப்பா இவ்வளவு ஆறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரே எதிர்பார்ப்பு மயமா நான் இருந்திருக்கேன்னு தெரியுது திருப்பி இந்த எதிர்பார்ப்பு மயமா இருந்த நானு யாருபான் அவனை பார்த்தா ஆளை காணும் நானும் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வருஷமா இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேங்க சொல்லிக்கிட்டு இருந்த அத்தனை என் குடும்ப நபர்கள் இந்த அத்தனை பேருக்கிட்ட கோபமா அப்படியே சாப்பாட்டு தட்ட தூக்கி மூஞ்சில அடிக்கிற ஆளுங்கள்லாம் அப்படி மாறி இருக்காங்க போருமா அப்படி மாறி இருக்காங்க ஏன்னா உண்மை ஆள் இல்ல நாடுகள் வரைக்கும் தேசம் அரசுகள் வரைக்கும் இந்த பேய் அகந்த என்ன ஆட்டம் போட்டுன்றது வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கட்சிகளும் அரசு ஆட்சியாளர்களும் எல்லாம் வந்து என்னமோ தாட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு புத்தில தீர்மானங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லா தீர்மானம் தீட்டியவர்களும் திட்டங்கள் தீட்டியவர்களும் எண்ணங்களாக அப்படியே சட்ட திட்டங்களாக பல துறைகளாக இங்க அனைத்தையும் வெளிப்படுத்துது எல்லாம் அன்பு கருணை பாசம் நெகிழ்வு குழைவு பரிவு தியாகம் நேயம் ஜீவகருண்யம் அப்படின்னு அனைத்துமா ஆழ்ந்தவரக்க பொருள் ஒன்று இருந்துகிட்டே இருக்கு அங்கே நான் குணங்குற ஏற்று கிடக்குங்க குணங்குறி ஏற்றம் இத மனிதன் தான் அழகா அப்படியே அது இருக்குப்பா நீ இல்லப்பா நீ நோத்தம் பெயரோட இல்லப்பா அந்த உருவத்தோட மாத்திரம் நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எப்ப உடலளவாக உங்கள் எண்ணம் வந்து உங்களை நினைக்க வைத்ததோ அப்ப எல்லா உணர்ச்சிகளையும் பிரபஞ்ச மனத்தில இருந்து கண்டினியூட்டி வச்சிருக்கீங்க இன்னும் கண்டினியூட்டி இருக்கும் இன்னைக்கு நீங்க நிறுத்தலைன்னா இதை கேட்ட பிறகு இம்மிடியா எந்த உணர்ச்சியுமே வந்து உண்மை இல்லை அப்படின்றத நீங்க நேரடியாக உணர்ந்தீர்கள் என்றால் இதுக்கு சாதகம் கிடையாது நேரடியாக உணர்றதுக்கு நேரடியா பார்க்கணும் உணர்ச்சி வரும்போதுதான் களம் எங்கயோ ஆசிரமத்துக்கு போறது களம் அல்ல சரிங்களா அப்ப வந்து பெரிய மாறுதல் வரும் என்ன மாறுதல் நீங் நாம எல்லோரும் கடவுளர்களே என்ன உள்ளை கடந்தவர்களே இந்த பொய்கள் உணர்ச்சிகளாக பொய் நான்களாக விவகரிக்கும் இந்த உணர்ச்சிகள் உண்மையில் அவைகளுக்கு இருப்பே இல்லை குவாண்டம் பிசிசிஸ்ட் என்ன பண்ணாங்க இருக்கிறதுலயே ஆகாயம் எவ்வளவு சின்ன டைனியஸ்ட் பாட்டுக்கள்லாம் இருக்கும் அந்த இருந்து வேக்கம் மாதிரி அதை எடுத்து சக் பண்ணி பார்த்தா வேக்கமா இருக்கவே உடல அது தெர் இஸ் சம்திங் தெர் இஸ் சம்திங் ஆனா அது வந்து இந்த மாதிரி பார்ட்டிக்கல்னு சொல்லப்படுற பெயரிடப்பட்ட ஒரு ஹோட்டான் துகள்னு பெயரிடப்பட்ட காட்ஸ் பார்ட்டிக்கல்னு பெயரிடப்பட்ட ஒரு தனி அணு கிடையாது நாம கொடுத்த லேபிள் நம்மளுக்கு எல்லாம் இப்படி பேரை கொடுத்தோமோ அதே மாதிரி உலகத்துல இருக்கிற சகல துறைகளுக்கும் பேரை கொடுத்து நம்மளா மண்டையில ஏத்திக்கிட்டு குத்துதே கொடையுதுன்ற படித்த பண்டிதனும் சரித்திர சுவடு கூட இல்லாமல் ஆழ்ந்த வரக்கத்தில் மறைந்து விடுகிறானா இல்லையா மகான்களும் இல்லையா ஒரு பொருள் தான் இருக்கிறது அது இப்படி இருக்கிறதுப்பா அது பராக்கிரமமா இருக்குப்பா அதுவே பா அதுவே நாமம் ஃபஸ்ட்டு ஆரம்பே சொன்ன அந்த தனி நபர் யார் அந்த தனி நபர் எங்க அந்த அதிகாரம் வந்தது அந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா விசாரிச்சீங்கன்னா விசாரிச்சீங்கன்னா உடனே வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் இது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது பார்வை என்ன உணர்ச்சி என்ன கோப உணர்ச்சி என்ன காதல் உணர்ச்சி அதை விட அன்பா பண்றோம் விழிப்பு நிலையில நாள் வரைக்கும் ஐந்தறிவு ஜீவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தை விட்டு வைக்கல ஒரு சின்னதா ஒரு ஒரு கேஸ் எமிஷன் வந்து எவ்வளோ பாதகங்களை பண்ணுது மரம் செடி கொடி எல்லாம் தூசும் தும்பும் இலைகளெல்லாம் எல்லாம் மூடி வண்டிகளான வண்டிகள் போய் சுவாசிக்கவே அவைகளை விடாமல் செய்து என்னெல்லாம் அடிச்சிருக்கோம் இதுவா அன்பு இதுவா ஏன் எல்லாத்துக்கும் காரணம் என்ன அந்த தனிநபர் தனிநபர் இல்லை இந்த மாதிரியான ஆன்மீகம் சொல்லப்படவே இல்லை ஆனால் இது சயின்ஸா இல்லையா நான் என்ன நான் இட்டுக்கட்டியா சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட ியே சொல்லல நீங்கள் பிரபஞ்சத்தோட சேர்த்து ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லாமல் போகிறீர்களா ஆழ்ந்த உறக்கத்தில் அதுதான் உண்மையான நாம் அது நீங்குவதே இல்லை அது பிறப்பை கடந்தது பிறப்பையே கடந்ததுன்னா அங்க எங்க இப்படி இறப்பு எழுந்துலாம் யாரு மனக்கற்பனைகள் அந்த மனக்கற்பனைகள் பிரபஞ்சமாவே நிக்குது இந்த சூரிய குடும்பத்தை கடந்து சும்மா இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்னு ஒண்ணு இருக்கு படம் எல்லாம் எடுத்திருக்காங்க பாருங்க அங்க போங்க இருட்டு மயம் இருட்டு மயம் பேரு இருட்டு மயம் நம்மளுக்கு நம்ம ஆழ்ந்த உலகத்தை போய் அப்படி பாக்குறதுக்கே நம்ம பயம் நீங்க பயப்படுறீங்க பயப்படல புரிஞ்சுக்கிறீங்க புரிஞ்சுக்கல உண்மை இருந்துகிட்டு இருக்குப்பா அது எப்படி இருக்கு அப்படித்தான் இருக்கு அச்சலமாக இருக்கிறது ஆனந்தத்தை கொடுக்கிறது மௌனத்தினுடைய சுரூபமாக இருக்கிறது உற்பத்தி பண்ணப்பட்ட மௌனம் அல்ல இப்ப நம்ம பேசுற நினைக்கிற நினைப்புகள்லாம் வந்து உற்பத்தி செய்யப்பட்டவைகள் யாரால் உற்பத்தி செய்யப்பட்டவைகள் அறியாமை கொண்ட தனித்து விலங்கி விலகி இருந்து தன் உடம்பில் வாழும் நானாக ஒவ்வொருவர் உடம்பில் வாழும் நானாக இருக்கும் அந்த அகந்தையினால் உற்பத்தி செய்யப்பட்டவை தான் அனைத்து எண்ண ஓட்டங்களும் அனைத்து உணர்ச்சி மதிப்பீடுகளும் ஆடியோக்களும் வீடியோக்களும் அஞ்சு புலன் வாசனைகளும் கர்ம ஞான கர்ம இயக்கங்களும் அஞ்சு கர்ம பொறிகளினுடைய இயக்கங்களும் எல்லாத்தையும் சேர்த்து ஆடுற அத்தனையும் அறவே அற்று ஆழ்ந்த உறக்கம் அதை காமிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப பவர்ஃபுல்லா இருந்துகிட்டு இருக்கு இப்ப கூட நம்ம வார்த்தை நம்மளுக்கு கேட்கப்படணும்னா அடியில மௌனம் இருக்கு மௌனத்தை நீங்க நீக்கவே முடியாது அதே மாதிரி அச்சலத்தன்மை இப்ப கூட இருந்துட்டு இருக்கு விழிப்பு நிலையில கூட இருந்துட்டு இருக்கு அதை நீக்கவே முடியாது அதுதான் நம் சொரூபம் அந்த நம் சொரூபத்தை நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி விழிப்பு நிலை தான் ஜஸ்ட் ஒரு கேஸ் ஒரு சைடு சத்சங்கம் பிளக் இன் பண்ணிக்கோங்க அப்புறம் பாருங்க காதல் பொய்ன்னு சொல்லல காதலிப்பவனே பொய் காதலிப்பவளே பொய் அன்பு பொய்ன்னு சொல்லல தனித்து அன்பு காமிக்கிறவனே பொய் தனித்து பரிவு காமிக்கிறவனே பொய் தனித்து கோபப்படுபவனே பொய் என்ன எதையோ எதிர்பார்த்து எப்ப தனிநபர் நபர் தனி நபர் சொல்றீங்களோ காமம் விட்டு விலகாது தனி தனிநபர் யார் உங்களுக்கு நீங்க என்ன தனியா உடம்பு வச்சுக்கிட்டு அந்த டெரிட்டரிக்குள்ள மாத்திரம் இருக்கிறதுனாலே குமாரசாமி தனி நபரா குமாரசாமின்ற ஒரு உடலா விழிப்பு நிலையில பூரா இந்த உணர்ச்சிகளை தானே நீங்க சொல்றீங்க அது எல்லாம் ரெக்கார்டு இன்னும் ஃபியூச்சருக்கு கூட ரெக்கார்டட் இப்ப பாக்கலன்னா ஃபியூச்சருக்கு நிறைய பருத்து இருக்கு ஏன்னா உணர்ச்சிகள் தான் பிறக்குது உணர்ச்சிகள் நீங்க பார்க்கல என்ன பிறந்துகிட்டே இருக்குங்க நான் இதை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஐம்பத்தி ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு இருக்கேன் நாளைக்கு பண்ண போறேன் அடுத்த நிமிஷம் பண்ண போறேன் சாகர வரைக்கும் இந்த உடம்பு இன்னைக்கு போக சியும் சியும் சொல்லிட்டு போயிடுவேன் வேற ஒண்ணுமே இல்ல இந்த உடம்பை வச்சிருக்கிறதுனால ஒரு அருமை பெருமை இல்லை இந்த உடம்பு தான் பயன்படணும் இதுக்குள்ள ஏதாவது இருந்ததுன்னா அந்த மெய்ப்பொருளை வந்து சார்ந்து அதுக்கு தான் பயன்படணும் எவ்வளவு நாள் ஓடி வழிய போறோம் உண்மையான ஆன்மீகத்தை உண்மையான ஆன்மீகம் என்ன உங்க உணர்ச்சிப்பா பெரிய பெரிய கோவில்கள் எல்லாம் ஆளே கிடையாது அத்தனை பக்தர்களும் கெஞ்ச வேண்டியது தானே அரசுகள் எல்லாம் கெஞ்ச வேண்டியது அய்யோ தயவு செஞ்சு எங்களை அனுப்புங்க எங்களை அவரை பார்க்காம இருக்க முடியாது அந்த பெருமாளை பார்க்காம இருக்க முடியாது இந்த ஈஸ்வரனை பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு கதறி அழுதா மாதிரி எங்கேயுமே சரித்திரமே இல்லையே இப்போ என்ன ரெண்டாயிரம் வருஷமா என்ன பண்ணியிருந்தோம் இந்த ரெண்டு இருநூறு முன்னூறு வருஷத்தை விஞ்ஞானத்தை தானே இப்ப கெஞ்சரும் ஐயோ மருந்து கண்டுபிடிச்சு கொடுங்க மருந்து கண்டுபிடிச்சு கொடுங்கவா யாருக்குன்னு அதுவும் தெரியல யார் மரணிக்க போறான்னு தெரியல யார் வாழ்ந்துட்டுவானு தெரியல அட என்னதான் பா பண்ணோம் சோ உணர்ச்சிகள்லாம் வந்து எல்லாமே பொய்கள் குமாரசாமி உங்களுக்கு மத்தனம் இல்ல எல்லாருக்குமே சொல்றேன் மொத்த பிரபஞ்சமுமே காணுகின்ற உங்க மூலமா தான் அந்த பிரபஞ்சம் நிக்குது உங்க உணர்ச்சிகள் வழியாதான் அதுக்கு பிறப்பு கிடைக்குது அதுக்கு சத்தியத்தன்மை கிடைக்குது நீங்களாவது இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க யார் மேலயே காதல் காமிக்கிறீங்க யார் மேலயும் அன்பு காமிக்கிறீங்க யார் மேலேயே பரிவு காமிக்கிறீங்க தெரியுமா அவங்களுக்கு எல்லாம் இன்னும் இந்த இன்ஃபர்மேஷன் கூட கிடையாது நீங்க தானே இந்த யூடியூப் பாக்குறீங்க அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடையாது அவங்களால மரத்து போனவங்களா இருப்பாங்க ஆட போச்சு போ நீயும் நீமாச்சு உங்க காதலும் கரெக்டா ஏன்னா எல்லாருக்குமே வந்து அவங்க அவங்களுடைய எண்ணங்களை பிடிக்கல அவங்க அவங்களுடைய உணர்ச்சிகளையும் அவங்களுக்கு பிடிக்கலீங்க ஏன்னா உண்மையான ஆன்மீகம் இப்படி இப்படிதான் வந்து முட்டிக்கிட்டு வந்து நிக்கும் எப்பேற்பட்ட பக்திமான்களாவும் அதுவாக இதுவாக சித்தரிக்கப்பட்ட உலகமா இருந்தது இல்ல இது நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ஆச்சு சர்வதாரணமா அதை பத்தியே பேசதில்ல யாருமே புரியுதா ஐயோ என்னுடைய மதசலத்துக்கு நான் போகாம இருக்க மாட்டேன் அது அத்தோட அப்படி விழிப்பு நிலை காத்துக்கிட்டு இருப்பாங்களா இல்லையா பாஞ்சு ஓடி போய் அங்க போய் கண்ணை முடிவுக்குறதுக்கோ பாட்டு பாடுறதுக்கோ பஜனை பண்றதுக்கோ பரிகாரம் பண்றதுக்கோ என்னை காப்பாத்துப்பா எனக்கு இந்த பணத்தை கொடுப்பா எனக்கு இந்த புகழை கொடுப்பா எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுப்பா எனக்கு பதவியை கொடுப்பா எல்லாம் பிச்சகாரத்தனமா எழுந்து போய் பண்றதுக்கு ஒரு வேற இவ்வளவு நாங்க எங்கேயோ கோட்டை விட்டுட்டு ஆழ்ந்த உருகத்தையோ கோட்டை விட்டுட்டு அகர்மத்தில் கர்மம் புரியுங்கள்னு கிருஷ்ணன் சொல்றாரு அகர்மம்னா என்ன செய்யாமல் இருத்தல் செய்யாமல் இருக்கிறதுக்கு செய்யாமல் இருக்க கூட ஒருத்தன் செய்யறான்ல அவன் யாருன்னு அவர் சொல்ல வேண்டியதான சோ அப்ப என்ன ஆயிடுது ஏகப்பட்ட யோகம் வந்துருது கர்ம கர்ம யோகம் அப்படின்னு ஒரு யோகம் போட்டிருக்காரு ஞான யோகம்னு போட்டிருக்காரு ஞான விஞ்ஞான யோகம்னு விஜயான யோகம் விபாக போட்டிருக்காரு பதினெட்டு அத்தியாயத்துல ஏகப்பட்ட யோகம் சாங்கிய யோகம் யோகம் ஆனா இவ்வளவு வளர்ச்சி என்ன சொல்லல நேரடியா எனக்கு இல்ல இப்ப வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இப்ப இருக்கிறது என்னங்க ஒரு உணர்ச்சி அந்த உணர்ச்சிய பல விதமான வார்த்தைகள் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு மனசுல எண்ண ஓட்டங்கள் பேச்சுக்கள் ஓடிக்கிட்டே இருக்கு இது ஏன் இருக்கு இது உண்மையா பொய்யா இது பொய் அவ்வளவுதானே சரி பொய் என்ன ஏன் வருது ஏன் வருதுன்னா நீ பாக்காத வருது அவ்வளவுதான் அடுத்தது நான் என்னத்தை பாக்கணும் நீ உள்ளதான் எழுந்துட்டு எண்ணத்தை பாக்கணும் எண்ணு பவன பாக்கணும் எண்ணத்தை பார்க்க விட எண்ணு பண்ண பாரு பார்த்தேன்னா அது நின்று போயிடுது அப்புறம் நின்னா மாதிரியே ஒரு ஸ்திதி இருக்கு அது எங்க இருக்கு தூக்கத்துல இருக்கு அது என்ன ஸ்திதி அது முழுமையான சொரூபம் அப்படின்னா நான் படைச்ச கடவுள்கள் வெளியில காமிச்சிருக்கிற எனக்கு இது நாள் வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் சொல்லி கொடுக்கப்பட்ட வெளியில கொடுக்கப்பட்ட நம்பிக்கைகள் பொய் பிரபஞ்சமே பொய் என்பது அதுவும் பொய் உனக்கு கொடுக்கப்பட்ட நீயே பொய் உனக்குன்னு உனக்குள்ள ஒண்ணும் கிடையாது உணர்ச்சிகள் தான் நீயா வந்துகிட்டு இருக்கு அதுவே எண்ணங்களா மாறிக்கிட்டு இருக்கு அதுவே உன்னுடைய விவகாரங்களா மாறிக்கிட்டு இருக்கு நீயே போய் உன்னுடைய விவகாரங்கள் மத்தம் மெய் ஆயிடுமா அப்புறம் ஓட்டு மொத்தமா எப்ப ஏற்பட்ட பணக்காரனோக்கட்ட வல்லரசும் ஊட்டூட்டி நீ எவ்வளவு கற்பனை கட்டி கட்டினாலும் அஸ்திவாரம் இல்லாதது இல்ல நானுக்கே அஸ்திவாரம் இல்லைங்க இந்த நானே கிடையாது எந்த நானு ஆழ்ந்த பக்கம் அது அதுல நீங்காது அது அது இப்பவும் இருக்கு மௌனத்தின் மேல் தான் இப்ப இந்த பிரபஞ்சத்துல அந்த ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்கிற இருட்டு மாதிரி இருக்கிற இருட்டு மாதிரி இருக்கிற இடத்துல தான் சூரியனோட ஒளி மேல போகுது அந்த மௌனத்து மேலதான் எல்லா ஒலிகளும் நம்ம எண்ணத்துல வர ஒலிகளும் இருக்கட்டும் ஒரு குவாண்டம் வந்து அந்த போய் எல்லாத்தையும் சக் பண்ணி பாக்குறாரு பாருங்க அதுக்குள்ள இருக்கிறதா இருக்கட்டும் எல்லாமுமே வந்து மௌனத்திலிருந்து தான் ஒலிகள் அத்தனையும் இருக்கு ஓசைகள் அத்தனையும் இருக்கு ஓசைகள் பொய் பேச்சுக்கள் பொய் காட்சிகள் பொய் உணர்ச்சிகள் உணர்ச்சிகள் உணர்வு மெய் மௌனம் மெய் இருப்பு மெய் இதுக்கெல்லாம் வடிவம் கிடையாது ஆனா நீங்க இது வந்து புரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை என்ன புரிஞ்சுக்கிற ஆளே வந்து விழிப்பு நிலை ஆளு அவர்கிட்ட போய் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்லை அதனால தான் எக்ஸ்பிளனேஷன் பண்றதில்லை பண்ண எக்ஸ்பிளேஷன் போறோம் நேர உண்மை நம்பிக்கை பரம நம்பிக்கை ஆழ்ந்த வரக்கத்தில் இருப்பது வந்து முடிந்த பொருள் முடிந்த கடவுள் அனுபவம் அத ஒண்ணுத்தை வந்து எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் தனி மனிதன் ஏன் சொல்ல முடியும் அவன் பிரிஞ்சதுனால சொல்றேன் தனி மனிதன் வந்து ஃபர்ஸ்ட் அதை பார்ப்பா பேசாம இருப்போம் பா வந்துதான் என்ன அவசரம் எப்ப ஏற்பட்ட உணர்ச்சியும் உண்மை உணர்ச்சி இல்லைங்க அப்புறம் நினைவுகள் எல்லோட தானே வச்சுட்டு இருப்போம் அப்புறம் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறதெல்லாம் சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை கலைகளும் முக்கியமாக சினிமா சினிமா தான் இலக்கணம் படிக்குது நம்மளுக்கு வாழ்க்கை வாழறதுக்கு லவ் நான் எப்படி இருக்கணும் அதுல தியாகம் நான் எப்படி இருக்கணும் அதில் எப்படி கழிவிறக்கத்தோட கெஞ்சி கெஞ்சி போராடணும் என்னங்க மொத்தத்தில் ஆரம்பத்தையே கோட்டை விட்டுட்டோம் ஏன் ஃபஸ்ட்டு நான் ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் நான் இருக்கு அவனுடையன்னு ஒரு குரூப் இருக்கு அந்த நான் வந்து ஏன் இப்படி உணர்ச்சி மயமா என்னமயமா இருக்கு இதனுடைய காரணம் என்ன அவ்வளவுதான் அது பிறந்ததா அது உண்மையானதா இவ்வளவே சரிங்களா இது வந்து என்னால இயல்பாக சாத்தியம் ஆச்சுன்னு சொல்றீங்க இயல்பு இல்லை பார்க்க பார்க்க இருக்காது ஒண்ணுமே இல்லை உங்களுக்கும் இதுதான் இயல்பு ஆனா நீங்க இயல்பா மாறி இந்த அளவுக்கு வந்து விதும்பு இருக்கிறதுனால இந்த சைடு ரொம்ப பாதிக்கப்பட்டவராக தெரிகிறீர்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் சத்சங்கங்களை ஒரு சைடு பிளக் இன் பண்ணிக்கோங்க இன்னொரு சைடு வந்து நேரடியா உண்மை வந்து வெளியிலேயே இல்லை வாய்ப்பை நல்லா பயன்படுத்திங்க சச்சங்களை ஒயாம கேளுங்க உள்ளுக்குள்ள வெறுமை பாருங்க வெறுமை குமாரசாமியே வந்து உள்ள உட்கார விடாதீங்க பேசாதப்பான்னு சொல்லுங்க பேச ஆரம்பிச்சா உள்ள நினைப்பா வந்த போறப்பா உன்னோட அன்பு போறோம் உன்னுடைய கோபமும் போறோம் காமமும் போறோம் இப்ப எவனாவது காமத்தை பத்தி நினைக்க முடியுமா நீங்க நினைச்சு பாருங்களேன் திட்ட சேராத கிட்ட வீட்டுக்குள்ளேயே கூட கிட்ட வராத நெருங்காத அப்படின்ற லெவல்ல இருக்கு சோ எல்லாம் வந்து சூழ்நிலைகள் இந்த சூழ்நிலைகளால படைக்கப்பட்டதா நாம் இது மனிதனில் வந்து தனக்குள்ள ஆராய்ச்சி பார்க்கணும் சோ எது எல்லாமுமே போய் வார்த்தைகள் எல்லாம் விடுங்க உணர்ச்சிகள் எல்லாம் உதாசீனம் பண்ணுங்க அப்பவே அந்த இடத்துல உதாசீனப்பட்ட உடனே பார்த்த உடனே அது இருக்காது இல்ல அந்த இடம் வந்து ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற அசைவில்லாத மௌனத்தன்மை அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுதான் வந்து உங்களுடைய சாதகம் அனைத்து இரவர் தட்டை பார்த்துட்டு இருக்கிறவங்க அனைத்து பேருடைய சாதகம் கடைசி வரைக்கும் ஒன்று ஒன்றுத்தையும் பார்த்து அனுபவிங்க எல்லாத்தையும் கடங்க எல்லா உணர்ச்சிகளும் இதுவே சத்தியம் முடிச்சுக்கிறேன்